திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது தமிழகத்திலிருந்து இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் 11 வெண்பட்டு குடைகள் ஏழுமலையானுக்கு ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சனியன்று தொடங்கியது. பீடாதிபதிகள் அருளாசி வழங்கி திருக்குடை ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். முன்னதாக பாரிமுனையில் உள்ள சென்னை கேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. என்எஸ்சி போஸ் சாலை, கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு சந்திப்பு, வால்டாக் சாலை வழியாக குடைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் மாலையில் யானை கவுனி தாண்டிய நிலையில் கொன்னூர் நெடுஞ்சாலை தாக்கர் சத்திரம் வழியாக குடைகள் அயனாவரம் காசி விஸ்வநாதர் கோயிலை சென்றடைந்தது. ஊர்வலம் வரும்போது திருக்குடையின் மீது நாணயங்களை வீசவோ காணிக்கைகள் செலுத்தவோ கூடாது என இந்து தர்மார்த்த சமிதியினர் தெரிவித்தனர். சம்பிரதாயம் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம்.